இருக்கு நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசனை செய்யும். லாட் ஷோ ஹவுஸ் வில்லா அண்ட் பங்களா வித் லைஃப் டைம் வாரண்டி. அனன்யாஸ் ஏஏ கார்டன் சரவணம்பட்டி கோயம்புத்தூர். இந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் சுமாரா இருக்காள். இவ உட்கார்ற டேபிள்ல போய் நான் உட்கார்ந்தேன். என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருந்தேன். அப்ப எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, ஐயோ இந்த பையன் இன்னும் வேலை எல்லாம் பண்ணல போல இருக்கு, சும்மா கிரிக்கெட் விளையாட்டு சுத்திட்டு இருக்கான் போல இருக்குன்னு ஒரு டவுட். எனக்குனால எங்கேயாவது போயிட்டு ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிறமா பயங்கரமான ஒரு முடிவோட நான் இருந்தேன். சரி எங்கேயா போகலாம் அப்படின்னு இருந்தோம். பட் எங்கேயுமே இடம் கிடைக்கல, எங்கேயுமே எங்களை அலோவ் பண்ணல, என்ட்ரியும் கிடைக்கல, ஒன்றும் கிடல. அப்போ நான் ஐ வாஸ் நோபடி. ஸோ எங்கே போனாலும் என்ட்ரி கிடைக்கல, ஒரே க்ரௌடு போன்ட்டாங்க. ஸோ கடைசியில் போய் ஒரு பீஸா பிளேஸ் போனோம் நாங்கள். ஓ எந்த ஏரியாவில் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்டு? எங்கே தான் நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம் ஆக்சிடென்ட்டாக மீட் பண்ணீங்க? சுமாரா இருக்காளே சரி நம்ம அந்த டேபிள்ல போய் உட்கார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்கார்ற டேபிள்ல போய் நான் உட்கார்ந்தேன். கிடையாது உங்கள் இமெயில் ஐடி தான் கொடுங்க, எங்கள் டச்சில் தான் ஓகேவா, இமெயில் கொடுங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டு சரி இமெயில் ஐடி கொடுத்துட்டா, எழுதி கொடுத்துட்டா. ஃபஸ்ட் டைம் எப்படி எப்படி கேட்டீங்க? இல்லை நைஸ் டு, இல்லை ஹேட் அ குட் டைம், தேங்க்ஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஒரு நல்ல இது இருக்கும். ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிட்டு எல்லாம் விஷ் பண்ணிட்டு ஹாப்பியாகவே கிரேட் இயர் அஹெட். கையை கொடுத்து கை கொடுக்கும் கையாயிட்டார். இமெயில் ஐடி வாங்கிட்டீங்க? இமெயில் ஐடி வாங்கிட்டேன். இமெயில் ஐடி வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இமெயில் போட்டேன், சரி இஃப் யூஆர் ஃப்ரீ வி கேன் கேட்ச் அப் ஃபார் அ காஃபி, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இமெயில். அதுக்கு வந்து இவன் வந்து ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ரைட்டும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டா. அப்படி ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் நீங்க போன ஃபர்ஸ்ட் இடம் என்ன? ரொமான்டிக் பிளேஸ், ரொமான்டிக் பிளேஸ் பேசி ரெண்டு பேரும் ஓகே சொல்லி அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு. ஸோ இவர் உங்ககிட்ட நான் கிரிக்கெட்டர் ஆக போகிறேன்னு சொன்னோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிச்சே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கிரிக்கெட் அந்த ப்ரொஃபஷனல்லாம் என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது அந்த டைமில்.
ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 3-4 டைம்ஸ் மீட் பண்ணுறச்சு எப்போ பார்த்தாலும் யூஸ் டு பிளே கிரிக்கெட். ஸோ அப்போ எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, ஐயோ இந்த பையன் இன்னும் வேலைலாம் பண்ணல போல இருக்கு, சும்மா கிரிக்கெட் விளையாட சுற்றிட்டு இருக்கான் போல இருக்குன்னு ஒரு டவுட். அதனால தான் அந்த ஒரு ஃபஸ்ட் பையன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி டவுட்லாம் எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த ஒரு கிரிக்கெட் ஆஸ் அ ப்ரொஃபஷன் எப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக தான் தெரிய ஆரம்பிச்சது, ஓகே கிரிக்கெட்டும் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துட்டு விளையாடுவாங்க. இருக்கும்போது எதுக்கு போதும் டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய வீட்டில் எங்களோட என்னோட பொண்ணோட அந்த மாதிரி அவ ஆர் திங்கிங் இஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு கிரவுண்டட்னு சொன்னால். பட் நான் மோர் ஒரு கிரிக்கெட்டருக்கு அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஐம் ஆல்வேஸ் ட்ராவலிங், ஐம் ஆல்வேஸ் ட்ரிவன். அடுத்த மேட்ச் என்ன, அடுத்த மேட்ச் என்ன, அடுத்த பர்ஃபார்ம் பண்ண, அடுத்தது டோர்னமெண்ட், அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட்லி ஐம் ஆன் த கோ அண்ட் ஆன் த ட்ரிவனாக இருக்கும்போது அந்த ஒரு பேலன்ஸ் என்னோடய வாழ்க்கையில் ப்ரொவைட் பண்ணுறது கம்ப்ளீட் ஆகும் தான். அந்த ஒரு சிம்பிளிசிட்டி, அந்த ஒரு பேலன்ஸ் அப்படியே இருக்கிறது எனக்கு எப்போதுமே. ஐ நோ தட் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பின்னாடி ஒரு தூண் இருக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்க போகிற கேள்வி வந்து சொல்லுவாங்க இல்லையா, கூடு விட்டு கூடு போயிருதுன்னு. ஸோ நீங்கள் பத்ரி ஆயிடுறீங்க, பத்ரி வந்து சுனிதி ஆயிடுறான். இப்போ பத்ரிக்கான கேள்வி, கஷ்டப்பட்டு நீங்கள் பத்ரிக்காக சமைச்சிருக்கீங்க, அதை பத்ரி சாப்பிடாம போனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ணவே கூடாது, இனிமேல் உனக்கு எதுவும் சரியாக பண்ணியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு கஷ்டப்பட்டு. ஆமாம், பட்னி போ, அப்போ தான் புத்தி வரும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்களும் வராங்க, திடீர்னு பத்ரி வந்து அப்படியே கட் பண்ணிட்டு கிரிக்கெட்டு ஒரு பெரிய கிரிக்கெட் பார்ட்டி இருக்குன்னு போயிட்டாரு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏன் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட ஒரு அருகதையே இல்லை. ஏன்னா இவ்வளோ பேர் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, ஃப்ரெண்டு சும்மா தூத்திட்டு இருக்கான், அவனா கிரிக்கெட் பாட்டை தூக்கிட்டு போயிடுறான். இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். மனசில் நினச்சது அப்படியே சொல்லியிருக்கேன், சொல்ல முடியல. கூடு விட்டு கூடு பார்த்துருச்சு உங்களுடைய ரியாக்ஷன் தான். அடுத்ததுமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெடியாகணும்னா ரெடியே ஆக மாட்டாங்க, அப்போ இப்படி எப்படி உங்களுக்கு கோவம் வரும்? பயங்கரமாக வரும். அப்படியே வந்து வெயிட் வேறு வழியே இல்லை, என்னன்னு ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு பத்ரியா நான் ஃபீலாம் பண்ண மாட்டேன், நேரா செப்பு போட்டு வெளில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கிளம்பி போயிட்டு அடுத்த வழி ஏதாவது வேற வண்டியில் வந்து சூப்பர். அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டு எப்படி வந்து சாரி கேட்பாரு? எப்போ தப்பு பண்ணாலும், யார் தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கறது பத்ரி தான். நம்ம பண்ணோமா அடுத்தவங்க பண்ணோமா தெரியாம சரி சாரி கேட்டா எல்லாமே ஓகே ஆயிடும் அந்த மாதிரி தோண்டர். ஒரு ஃபிளாட்டா? ஆமா. சூப்பர். எனக்கு வாழ்க்கையில இல்ல, என்னோட அகராதிலேயே இல்லாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சாரி. சாரி சொல்லவே மாட்டேன், நான் சுனிதியா பேசுறேன். சாரி சொன்னதே இல்ல, இது நெற்றிக்கணை தரனாலும் நான் பண்றது கரெக்ட். கரெக்ட் தான், குற்றமே இல்லை. பத்ரி தான் சாரி சொல்லணும். நீங்க பத்ரியா ஒரு சாப்பாடு பண்றாங்க, பிடிக்கவே இல்லை உங்களுக்கு, வாயில வைக்க முடியல, என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? கோவம் வந்தா வந்து சைலண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேரில் வந்து உட்காந்துட்டு உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு சொல்லணும், ஆனால் பயம். பயமா? நீங்கள் பத்ரி கிட்ட ரெண்டு கேள்வி முக்கியமாக கேட்கணும்னா என்ன கேட்கணும் ஆசைப்படி? நீ என்னை மீட் பண்ணலன்னா வேற என்ன, வேற என்ன பண்ணியிருக்கேன்? மேபி இந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக உட்காந்துருக்கேன். பத்ரி பிரைம் மினிஸ்டர் ஆகிப்படா. நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? சும்மா ஜாலியா சிங்கிளா அப்படியே சுத்திருக்கு, சிங்கம் மாதிரி, சிங்கம் மாதிரி, சிங்கம் சிங்கிளா ஒருக்குற மாதிரி.
ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும்னா என்ன கேட்பீங்க பத்திரிக்கிட்ட? கொஞ்ச நேரம் இன்னும் அதிக நாள் வீட்டில் இருக்கிறேன், ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். ஏன் இத்தனை நாள் தான் விளாடி சுற்றிட்டே இருந்தேன் மட்டையை வச்சுட்டு இப்போ மைக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அதிக நேரம் வீட்டில் இருக்கிறேன், என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கிஸ் மீ, ஹக் மீ, ஸ்லாப் மீ. ஸ்லாப்னா இருக்கிற பஞ்ச் தான். பஞ்ச், ஓகே ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மிஸ்ஸஸ் மீட் பண்ணிக்கிட்டியா? ஒய்ஃப் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ப்ளூ, ரைட் ரைட். விரும்பி சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாழ்க்கையில் சண்டை போட்டிருப்பீங்க ரெண்டு பேரும், எந்த ரீசனுக்காக சண்டை போட்டீங்க? அதே எனக்கு மாதிரி இவ்வளோ கஷ்டமான க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. இது அனலைஸ் பண்ணி தான் கேட்குறேன். சண்டைன்றது நாங்கள் ரொம்ப கம்மியாக ஓகே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சண்டை போடும்போது கேட்ட முதல் கேள்வி? ஐ திங்க் கல்யாணத்துக்காக நினைக்கிறேன். எல்லாமே தப்பு தான் இல்லை. டிஷ் டிஷ் கேன் எஸ் ரெஜுமே குத்துறாங்க. நெக்ஸ்ட், வைஃப் உடைய ஸ்லிப்பர் சைஸ் என்ன? 6, ரைட்? சூப்பர். அதே கேள்வி உங்களுக்கு, இவருடைய ஸ்லிப்பர் சைஸ் ஐபிஎல் ஆனா இல்லையா? சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிச்சு தெரியாதா? நீங்க சொல்லுங்க. 30 ஆட் நாட் அவுட் நினைக்கிறேன். 30 ஆட் நாட் அவுட் against Kings 11 Punjab Mohali land match. Super. Husband udi mobile number kiya? Amma. Adha kadasi naal number enna? 7551. Super. 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 Correct. Right. First first neenga love pannumbodhu unga missus vaangi kodutha gift enna? First gift. Shirt. Right. Right. Okay. Super. Adhe sir, ipo enna mattum dhaan paakanum. Avangala paakave koodadhu. Missus சுடி போட்டிருக்கு நெயில் பாலிஷுடைய கலர் என்ன? ரெட்டுக்கும் மெரூனுக்கும் நடுவில் ஒரு கலர் காமிங்க. கரெக்டா? அதாவது உச்சி முதல் பாதம் வரை நேசித்துக் கொண்டே இருக்கும் கணவர். ஓகே, சூப்பர். எல்லாமே கேட்கும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப கோவப்படுவா? ரெண்டு பேருமே என்னென்ன கோபங்கள் சொல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன கோபம் உங்க கோபம்? அடிக்கடி வர கோபமா இருக்கணும். நான் கொஞ்சம் சீக்கிரம் ரியாக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கோபம் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும் கம்பேர்ட் டு ஹிம். டக்கு கோபம் வரும். நான் மாத்திக்கிறேன். கரெக்ட். ரெண்டு பேர் இல்லை, யார் ரொம்ப பொசசிவா இருப்பீங்க? இதுக்கு ரெண்டு பேருமா? அவர் உங்களை காமிச்சாரு, உங்களை அவர் வச்சா. அப்கோர்ஸ் ரெண்டு பேர் இருக்கு. ஸோ உங்கள் ரெண்டு பேரும் யார் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை, நான் ஏதாவது ஒரு வார்த்தை அதை மீன் பண்ணியிருக்க மாட்டேன், சும்மா அப்படியே சொல்லுவேன். பட் அவர் வந்து ரொம்ப அதை சீரியஸாக எடுத்துப்பான். எந்த ஒரு வார்த்தை ரொம்ப எமோஷனாக சீரியஸாக எடுத்துப்பான் சொல்றது இல்லையே? எனக்கு ரொம்ப கோபம் வரும். கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க இதெல்லாம். என்ன சமையலாம் ஒரு மாதிரி. ரெண்டு பேரில் யார் ரொம்ப ஷாப்பிங் ஃப்ரீ? இப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் டவுட்டே இல்லை. என்ன மாதிரி ஷாப்பிங் உங்களுக்கு பிடிக்கும்? ஷாப்பிங் நான் ரொம்ப பெருசா பண்ண மாட்டேன். பட் பட்ஜெட்னு வச்சுப்பீங்களா? ஆமா, ஒரு நாளைக்கு ஆன்லைன் தாங்கற பட்ஜெட் மாதிரியா? இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்தாலும் வந்தது டெய்லி ஏதாவது ஒரு ஒரு பாக்கெட் வரும் வீட்டுக்கு. எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு பாக்கெட் வரும். எனக்கு எப்படின்னா அந்த பாக்கெட் வரத விட கரெக்டா நம்ம ஏதாவது அசதியா அப்படியே மத்தியானம் கொஞ்சம் படிக்கலாம் அப்படிங்கும் பில் அடிக்கும். யாரா பில் அடிக்கும் போது ஒரு பாக்கெட் வரும். பாக்கெட் கரெக்டா வரும். நீங்க என்ன, நீங்க ஷாப்பிங்ல என்ன ஆக்சுவலி which one you prefer always? நான் வந்து see நானும் வந்து ஷாப்பிங் பண்ணாம இல்லை, நான் ஷாப்பிங் பண்ணுவேன். பட் நான் எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லம்பா ஒரு ஷாப்பிங் அவ்வளவுதான். அப்படியே போயிட்டு அன்னைக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு ஒரு என்னெல்லாம் வாங்கினமோ ஒரு மாதிரி வாங்கிட்டு அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் பக்கமே போக மாட்டேன். ஸோ உங்கள் ரெண்டு பேரில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே சுற்றுறது யார்? ஃபஸ்ட்டு அவர் தான் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, இது என்ன உங்களுக்கு கிரிக்கெட்டர்ஸ் கூட இல்லாட்டி உங்கள் கூட படித்தவங்க கூடவா? ஏன் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு சர்க்கிள் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஒரு ஸ்கூல் ஒரு அஞ்சு பேர் ஸ்கூல் காலேஜில் சில பேர் ஸ்கூல் காலேஜ்லேருந்து பழக்கம். சில பேர் வந்து கொஞ்சம் கிரிக்கெட் அவங்க கிரிக்கெட் ஒரு ஸ்டேஜில் எங்கேயா ஆடிருக்காங்க. பட் இப்போ யாருமே அவ்வளோ சீரியஸாக கிரிக்கெட் பர்சியூ பண்ணல.
ஒருத்தரே ஒருத்தர் தான் இன்னும் கிரிக்கெட்டை சீரியஸாக பர்சியூ பண்ணாரு. யார் சார் அவர்? லக்ஷ்மிபதி பாலாஜி. எல் பாலாஜி ரொம்ப க்ளோஸ் பேர். அவர் தவிர இன்னும் மூணு பேர் இருக்காங்க. அவங்க கிரிக்கெட் ஆடினாங்க பட் பெரிய விளையாடல, ஸோ நாங்கள் ரொம்ப க்ளோஸ். நீங்கள் யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு? அப்பப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேர் மீட் பண்ணுறதுக்கே வந்து காரணமாக அஸ்வினி. ஓ அஸ்வினி, அஸ்வினி அவங்க தான் மெயின். அவங்கனால தான் ஆனால் அங்கே ரெண்டு பேருமே மீட் பண்ணுவோம். உங்கள் ரெண்டு பேரில் அதிகமாக அடி வாங்குத்தியார் ஃபஸ்ட்டு அவர் தூக்கியிருக்கார். டவுட்டே இல்லை. அடினா இப்படி பயங்கர எமோஷன் குத்தா அல்லாடி? ஆக்சுவலி நான் அடி சொல்லடி எல்லாம் எல்லாம் எல்லாத்துலேயும் அடி நான் தான் வாங்குவேன். டவுட்டே இல்லை. ஏன் அப்படி பண்ணுற டப்புன்னு அடி விடும், நீ எம்மா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி என் பொண்ணுக்கு 14 இயர்ஸ் ஆச்சு. என் பொண்ணும் லைட்டாக அப்பப்போ விடுவா அட்டப்பட்டி பின்னு எனக்கும். இந்த ரெண்டு பேரில் வீடு வந்து யார் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க? அவர் தான் தூக்கியிருக்கேன். அவர் தான் எப்பவுமே க்ளீனாக வச்சுருப்பாரு. சரி, யார் ரெண்டு பேரும் ஜாஸ்தி குப்பையெல்லாம் போடுறது வீட்டில்? குப்பை நான் தான் போடுவேன். என்ன எப்படி சாப்பிட்டோம் அப்படியே தூக்கி போட்டுருவீங்களா? இல்லை ஒன்று ஒன்று நான் கட்டுறேன், நீ நான் நினைக்கிறேன், நீ நான் எப்படி சாப்பிட்டோன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாரா? எப்படி குப்பை சீக்கிரத்தில் எது மாதிரி வந்து எல்லாமே பக்காவாக வைக்கிறது நான் எங்கள் வீட்டில் பதில்தான். பதில் ஓ, எதாக இருந்தாலும் துணி எப்படி இருந்தாலும் எல்லாம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக. ரெண்டு பேரும் வந்து உங்களுடைய உணர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. எக்ஸலண்ட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கோங்க ரெண்டு பேருக்கு லைஃப்லையும். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி ஃபார் திஸ் கப்பல்னு சொல்லலாம் நான். தேங்க் யூ. தேங்க் யூ சார். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். லாட் ஷோ ஹவுஸ் வில்லா அண்ட் பங்களா வித் லைஃப் டைம் வாரண்டி. அனன்யா சிஏ கார்டன், சரவணம்பட்டி, கோயம்புத்தூர்.